trailer is not doing justice. Movie is really good, better than the trailer. And the way they have taken this movie, screenplay, one or bit it's gripping. One or screen and one or frame is nalla paathu vechirukanga, romba pidichirukku padam. And acting wise, moonu leads me superba vanirukanga. Especially Sarath Kumar sir, Chanzil, avaroda experience. ஒரு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிருக்காரு அவரோட கேரக்டரை. ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் அவரோட எமோஷன்ஸ் ஈஸியாக காமிச்சிருக்காரு. இட்ஸ் அமேசிங், நல்ல மூவி. கண்டிப்பாக லாஸ்ட் 5 மினிட்ஸ் சோஷியல் மெசேஜும் பார்க்கணும். இட்ஸ் ரியலி குட். கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்ல மூவி. இந்த படம் டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா அதோட மோட்டிவ் தான் எனக்கு கொஞ்சம் டோட்டலாக டிஃப்ரெண்ட். மோட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு அப்பா அம்மா எவ்வளோ சண்டை போடுறாங்களோ அதெல்லாம் தான் வந்து ஒரு குழந்தைக்கு கஷ்டம், அவங்களுக்கு வழி வருது. அந்த வழியை தான் வந்து வெளியில் ஒரு கிரிமினலாக மாறுறாங்கன்றது ஒரு சோஷியல் மெசேஜ். ஜென்ரலாக வந்து ஒருத்த மேலே கோவப்படுறான் அப்படின்றத விட ஏன் அந்த கோவம் வருது, அந்த கோவத்தை எப்படி சரி செய்யணுன்றது ஃபைனலாக முடிச்சிருப்பாங்க. அப்பா அம்மா அவங்க வேலையை ஒழுங்காக பார்த்துருந்தாங்கன்னா எங்கள் வேலை குறையுன்னு சொல்லி போலீஸாக ஒரு ஃபைனல் டைலாக் சொல்லியிருப்பார். அது ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லை இல்லை, சாங்ஸ் இல்லைன்ற இந்த படத்துக்கு தேவைப்படலை. இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு அந்த சாங்ஸே தேவை. ரொம்ப நல்லாயிருக்கு அவங்க ஃபைனலாக, அவங்களோட கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அசோக் செல்வன் அவர் வந்து ஒரு அப்பா மாதிரி திரும்பி பார்ப்பார் ஃபைனலாக. இவர் வந்து என்ன பண்ணுற ஒழுங்காக வண்டி ஓட்டு அப்படின்னு ஒரு திட்டு திட்டுவார். ஸோ அது இல்லாமல் நல்லா சென்டிமெண்ட் வைஸ் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் மோர் ஓவர் என்ன சொல்லணும்னா அந்த ஹீரோயினாக பண்ணியிருக்கவங்களும் பியூட்டிஃபுல். அவங்க ஒரு சின்ன சீன்ஸ் வந்திருந்தாலுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். போர்த்தொழில் படம் செமையாக இருந்துச்சு, பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எதிர்பார்க்கல ஃப்ரெஷ்ஷான டீம்லேருந்து இப்படி ஒரு படம் வரும்னு. சரத்குமார், சரத்பாபு, அதுக்கப்புறம் அசோக் செல்வன், மூணு பேருமே செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரத்பாபு சூப்பராக பண்ணியிருந்தார் படத்தில். வந்து மிகப்பெரிய ப்ளஸ் வந்து படத்தில் டூயட் கிடையாது, மொக்க காமெடி கிடையாது, ஃபைட் கிடையாது. மற்றபடி படம் செம்ம எங்கேஜிங்காக செம்மையாக போச்சு. பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், பயங்கரமான ஒரு த்ரில்லர். ராட்சசனுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு தரமான த்ரில்லர் இது. எங்கேயுமே இல்லை படம், ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எங்கேயுமே லேக் இல்லை. லேக் எங்கெல்லாம் லேக் ஏற்படுமோ அந்த அது எதுவுமே இல்லை. டூயட்டு, மொக்க காமெடி, அந்த மாதிரி ஃபைட்டு எதுவுமே இல்லை. அதனால் படம் ரொம்ப நல்லது. வழக்கமான ஒரு சீரியல் கொலை பண்ணுற ஒருத்தரோட கதை தான் ராட்சசனும், அப்படி தான் இருக்கும். பட் அதை எடுத்திருக்க விதம், மேக்கிங் செம்மையாக இருந்துச்சு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ படம். எக்ஸ்பெக்ட் பண்ணோட சூப்பராக இருந்துச்சு. அது பார்த்தா தான் தெரியும். பட் ஒரு சின்ன மெசேஜ் இருக்குது படத்தில், அது கண்டிப்பாக தேவையான மெசேஜ் தான். அதுவும் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆ, அதனால தான் நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா ராட்சசனுக்கு அப்புறம் அந்த பேட்டில் நிறைய படம் வந்து நிறைய படம் ஓடாமையே போயிடுச்சு. ஸோ இது வந்து டோட்டலாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டேஜிங்காக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக ஓடும் நம்புறேன். அந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணால் நம்ம பார்க்க முடியாது. லைக் அது டோட்டலாக வேறு பிராண்டு, இது ஒரு வேறு பிராண்ட் ஆஃப் மேக்கிங் தான். படத்தில் மியூசிக்லாம் அடிப்பாங்க, சம் வேர்ல்ட் கிளாஸாக இருக்குது. மியூசிக்லாம் செம்மையாக போட்டிருக்காரு. எக்ஸ் படத்தில் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே ப்ளஸ் தான் ப்ரோ, மைனஸ் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அம்மா அப்பா வந்து பசங்களை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் போலீஸ்க்கு வந்து வெளியே வேலை குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீட்டில் அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கிட்டா வெளில வந்து பசங்க நல்லா இருப்பாங்க. ஸோ எந்த கிரைம்ஸும் நடக்காது அப்படின்றது தான். பாசமாக பார்த்துக்கணும் அம்மா அப்பா அப்படின்ற ஒரு கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அதை தான் மெயின் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் அந்த ஷார்ட் தான் வச்சு முடிச்சிருப்பாங்க படத்தையும். இல்லை பிரதர், ரெகுலராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவங்களோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்மளால் ரெகுலராக ஒரு படம் ஓகே சைக்கோதுரல்னா இப்படி தான் இருக்கும் நினச்சி வருவோம். ஆனால் நம்மளை உட்கார வச்சு பார்க்க வச்சாங்க படத்தை, அதில் அவங்க சக்ஸஸ் சொல்லலாம். நல்லதான் ராட்சசன் கூட கம்பேர் பண்ண முடியாது பிரதர். ராட்சசன் வேறு ஜேர்னர் இல்லை. ராட்சசன் வந்து ரொம்ப இன்டென்ஸ்டாக இருக்கும், நம்மளால் வந்து கெஸ்ஸே பண்ண முடியாது. இதில் ஒரு 40% உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஆனால் அதை இல்லைன்னு சொல்லி ஒரு இடத்துல கூப்பிட்டு போவாங்க, அங்கேருந்து மறுபடியும் அகைன் கெஸ் பண்ணுவீங்க. ஆனால் கிளைமேக்ஸில் போய் வேறு மாதிரி முடிப்பாங்க. அதுதான் கொஞ்சம் சாங்ஸ் இல்லாதது தான் பிரதர் படத்துக்கு கிரிப்னஸ் கொடுத்தது. சாங்ஸ் இருந்தால் ரொம்ப போராக போயிருக்கும். சாங்ஸ் முதல்ல படத்துக்கு தேவையே இல்லை. ஃபஸ்ட்டு சீனே மர்டர் ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படின்றதான் நமக்கு படம் தேவையில்லாத சீன்ஸ் எதுவுமே வைக்கல. லவ் போர்ஷன் ஒரு நீட்டாக அழகாக கிறிஸ்பாக ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருப்பாங்க. கிளைமேக்ஸில் அந்த லவ் எப்படி இம்பாக்ட் ஆகுது அப்படின்றதையும் காமிச்சிருப்பாங்க. அது நல்லா லேக் எங்கேயுமே இல்லை. ஸ்க்ரீன் மேக்கிங்க்காக அந்த ஸ்கிரிப்ட் மேக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் ஸ்கிரிப்டை கொஞ்சம் டீட்டெயில் பண்ணியிருப்பாங்க. அது போர்னஸாக தெரியும் மேபி நிறைய பேருக்கு. அது இல்லை, கரெக்டாக தான் இருந்துச்சு கண்டிப்பாக. அதுதான் அன்எக்ஸ்பெக்டட். உண்மையாக அவரோட ப்ரீவியஸ் மூவிலாம் பார்த்தீங்கன்னா நித்தம் ஒருவனம் ப்ரீவியஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீல் கூட தான் போயிட்டு இருந்தார். திடீர்னு வந்து ஒரு ஜம்ப் பண்ணிருக்கன்னும் போது நல்லா இருந்துச்சு. அதான் புதுசாக இருந்துச்சு அவர்கிட்ட. அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. இது அவரோட லைன் அப்பில் நல்ல படம் தான். ஆமாம், தெகுடியும் சூப்பராக இருந்துச்சு. இது அதனால தான் ஆக்சுவலாக வந்திருந்தோம். தெகுடி படம் எனக்கு பிடிக்கும், அதனால தான் வந்திருந்தேன். அந்த விதத்தில் டேரக்டர் இந்த படத்துலையும் சக்ஸஸ் தான் சொல்லலாம். சைனீஸ் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சைனீஸ் அந்த முதல் நீ முடியும் நீ சைனீஸ் கேரக்டர், அவர் இதில் ஒரு சைக்கோபாத்தா பண்ணியிருப்பார். டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி பண்ணியிருக்காரு அவர். அந்த மாதிரி பண்ணலாம். எல்லாமே அவர் வந்து பக்காவாக ஆப்டாக வர்றாருன்றனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணலாம். ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள், நல்லா பண்ணியிருக்காரு.
ஃபைட்லாம் பரவாயில்ல, பாடலே இல்லைன்னா கூட படம் அற்புதமாக இருக்குது, நல்லா பார்க்கலாம், நல்லா அற்புதமான படங்க, நல்லா பார்க்கலாம் எல்லாரும். அதாவது குழந்தையை வளர்க்கும் போதே நல்லபடியாக வளர்க்கணும், சின்ன வயசில் அது ஒரு மெசேஜ் இருக்குது. இன்னொன்று மனைவிகள் பெண்கள் எப்படி நடந்துக்கணும்னு சின்ன ஒரு ஸ்லைட்டாக சொல்கிறார். அந்த படம் நல்லாயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக இல்லை. சரத்குமார் சார்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் ஆக்ட் பண்ணியிருக்கார், ஃபஸ்ட் கிளாஸ் அசோக் செல்வனும் நல்லா பண்ணியிருக்காரு, கூட ஒரு லேடி அவங்களும் நல்ல இதாக இருக்குது, ஒரு ஆபாசமும் இல்லை, எல்லாரும் பார்க்கலாம், நல்ல யூஎஸ் ஃபிலிம் இது, நல்லா எல்லாரும் பார்க்கலாம். ப்ளஸ்ஸுனாலே சரத்குமாருடைய ஒரு ஆக்டிங் ரொம்ப ரொம்ப ப்ளஸ், ஏன்னா எந்த ஒரு கேரக்டருமே அவர் செய்கிறது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. நெகட்டிவ்னு பார்த்தா எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல, ஒன்று ரெண்டு லாஜிக் பிழைகள் இருக்குது, அது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ மற்றவங்களில் தெரியாது, அது ஒன்றும் பெரிய விஷயமாக தெரியாது. இல்லை த்ரில்லர் தான், ரொம்ப நாள் கழித்து ஒரு பயப்படுற அளவுக்கு ஒரு த்ரில்லரு, கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், சூப்பராக இருக்கு. மியூசிக் ப்ளஸ் மியூசிக் ரொம்ப நான் எக்ஸைட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அசோக் செல்வன் தெகடிக்கு அப்புறம் ஒரு த்ரில்லரான போகிற படம் எடுத்திருக்காங்க. இந்த ஜானர் ராட்சசன் கூட கம்பேர் பண்ணுவாங்க, சிமிலர் லைன்ஸில் இருந்தாலும் ரெண்டுமே எங்கேஜிங்காக எடுத்துகிட்டு போனாங்க. சர்பிரபு சார் நல்லா பண்ணியிருக்காங்க படம், அவர் லாஸ்ட் படம் எனக்கு எடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபுல் லென்த் ஒரு கேரக்டர் அவருக்கு எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு படத்தில் அவர் கடைசி படம் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மியூசிக் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அசோக் செல்வன் வந்து திகடியில் எப்படி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிஸ்ட்டாக அங்கே பண்ணியிருக்காரு, ஜெர்னலிஸ்ட் கிடையாது இன்வெஸ்டிகேட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இந்த படத்துலையும் இந்த க்ரைம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் எப்படி இந்த ஸ்க்ரீனில் பார்க்கணும்? ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரெண்டு பேருமே அப்படியே ஒரு டியூவல் ஹீரோ சப்ஜெக்ட்னே சொல்லலாம், அந்த மாதிரி ரெண்டு பேருக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ், ரெண்டு பேருமே த்ரோட் த படம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. சத்குமார் சார் பிச்சிட்டார் படத்தில், ஆமாம் படம் ஃபுல்லாக நல்லா நல்லா எங்கேஜிங்காக பண்ணியிருக்காங்க படம் ஃபுல்லாக. படத்தில் உங்களுக்கு ஸ்லோ அப்படின்ற மாதிரி லாகான மாதிரி ஏதாச்சும்? ரொம்ப லாக் இல்லை, ஐ மீன் இந்த ஜானருக்கான ஒரு பேஸில் கரெக்டாக கட் பண்ணியிருக்காங்க படத்தை, எந்த மாதிரி ஒரு பேஸில் கட் பண்ணுமோ அந்த பேஸில் கட் பண்ணியிருக்காங்க. ஹீரன்கர் கொஞ்சம் லாக்ஸ் இருந்தாலும் இதை மேனேஜ் டு கம்ப்ளீட் எவ்ரி திங். கிளைமேக்ஸில் அந்த சாங் பிளேஸ்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரே ஒரு சாங் கிளைமேக்ஸில் வச்சுருக்காங்க அந்த படம், அந்த சாங் இட் மேட் ரியலி அப்லிஃப்ட் த மூவி என்டையர்லி, ரொம்ப அப்லிஃப்ட் பண்ணிச்சு அந்த கிளைமேக்ஸ் ஒரு சாங். ஸோ என்ன மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க படத்தில்? மெசேஜாக பார்த்தோம்னா ஹவு டு க்ரோ ஏ சைல்டு, அந்த அவங்க சைல்ட்ஹுட்டில் அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு சில தவறான விஷயத்தினால, அவங்க பேரண்ட்ஸ் சரியான ஒரு கேர் கொடுக்காதனால, ஹவு தே கேன் பிகம் த்ரெட் டு த சொசைட்டின்றது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஒரு மெசேஜாக சொல்லாமல் ஒரு ஒரு நல்ல ஒரு இம்பாக்டோடு சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். க்ரைம் த்ரில்லருங்கிறதுக்கு நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க, நல்லா மூவ் ஆகுது, நல்லா இருக்கு படம், அந்த மாதிரி ட்விஸ்ட் இருக்குது, நல்லா இருக்குது படம், எல்லாமே நல்லா இருக்கு. மெசேஜ் கடைசியாக சொல்லியிருக்காங்க, மெசேஜும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம். அப்படியெல்லாம் இல்லை, க்ரைம் த்ரில்லருங்கனால உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுது, நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருக்கு, கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் பாருங்க. ஏன்னா பெரிய பட்ஜெட் படம் இல்லைங்கிற மாதிரி இருந்தாலும் சரத்குமார் சார் நல்லா பண்ணியிருக்காங்க, அசோக் செல்வன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வந்து பேரண்டிங்லாம் தப்பாக, சைல்டுஹுட்லாம் தப்பாக இருக்கும்ல, அவங்களாம் வந்து கிரிமினலாக மாறுறதுக்கு எனக்கு இதை மாதிரி நடந்துச்சு, அதனால் நான் கிரிமினலாக மாறிட்டேன் அப்படின்னு அப்படின்னு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அதையே நம்ம வந்து மாற்றி ஒரு நல்ல விஷயத்துக்காக இது பண்ணலான்ற சோசியல் மெசேஜ் தான் சொல்லியிருக்காங்க. நல்லது பண்ணுறதுக்கு அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து எல்லாருக்கும் லைஃப்பில் எது எடுத்தாலும் ஒரு சின்ன ஒரு விஷயம், எந்த ஒரு சின்ன சேலஞ்ச் ஏற்பட்டால் கூட பயம் எல்லாருக்குமே இருக்கும், ஆனால் அந்த பயத்தை மீறி நெக்ஸ்ட் ஸ்டெப் யார் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக சொசைட்டிக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் சூப்பராக இருக்குது ப்ரோ. டிஃப்ரெண்டாக இருக்குது ப்ரோ. நேற்று நான் வந்து இதே தான் நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே, ரிவ்யூவர்ஸ் வந்து சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா சூப்பராக இருக்குது, செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்லேயே படம் முடிஞ்சிருந்த மாதிரி இருந்தது, ஆனால் அது சூப்பராக கொண்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது வந்து 10% உண்மை ப்ரோ. செகண்ட் ஆஃப் இன்னும் ஃபர்ஸ்ட் ஆஃபோடு பெட்டராகவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். அவங்க ஒரு படி மேலே வந்து போய் செகண்ட் ஆஃப் இன்னும் நல்லா கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. நான் நினைக்கிறேன், நான் நிறைய படம் பார்ப்பேன், அந்த மாதிரி டேரக்டர் வந்து நிறைய படம் பார்த்து ஒரே சாங் தான் ப்ரோ லாஸ்ட்டில் ஒரே சாங் தான் வச்சுருக்காங்க, மற்றபடி எதுவுமே தேவையில்லாத சாங்ஸோ ஒரு டைலாக் கூட தேவையில்லாமல் இப்போ ரொம்ப லென்த்தியாலாம் இல்லாமல் சட்டிலாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணி பார்த்தா புரியும், ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குது.